ஹாய் காய்ஸ், ஐ எம் ஜுராசிக் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோத்தோசாரஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேம்ப் கிரெட்டோஷியஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சீசன் ஃபைவ்ல, அதில் நோத்தோசாரஸ் காமிச்சிருப்பாங்க. நோத்தோசாரஸ் அக்வாட்டிக் அனிமலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஜுராசிக் வேர்ல்ட் கேம்லேயும் ஜுராசிக் வேர்ல்ட் அலைவலையும் வந்து ஆட் பண்ணுவாங்களாவது பார்ப்போம். சரி வாங்க, இதை முதல்ல நம்ம நோத்தோசாரஸ்னால் என்னென்ன, அது என்னென்ன பண்ணணும்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். நோத்தோசாரஸுங்கிறது ஒரு அக்வாட்டிக் அனிமல். இது வந்து அக்வாட்டிக் அனிமல்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ப்ளீசியோசார் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து லேண்டில் நடக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க, அதாவது கேம்ப் கிரெட்டோஷியஸ் சீரீஸில் காட்டியிருக்காங்க. இது நடக்கிற மாதிரியும் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட க்ரொக்கடைல் மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பைனோசாரஸ் மாதிரியும் நடந்துக்குது. இது ஸ்பைனோசாரஸும் ஸ்விம்மிங் அடிக்கும், அப்புறம் வந்து லேண்டில் நடக்கும். அப்புறம் இதோட ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இதுக்கு ஃபுட்டு வந்து கடல் கடலன்னா ஃபிஷ்ஷஸ் தான் சாப்பிடணுன்னு நினைக்கிறேன். லேண்டுக்கு வந்தால் சில இன்செக்ட்ஸு, மேமல்ஸு அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு மனுஷனை கூட இது சாப்பிடும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து இந்த நோத்தோசாரஸ் வந்து மனுஷங்களை தான் வந்து வேட்டையாடுற மாதிரி அந்த கேம்ப் கிரெட்டோஷியஸில் காட்டினாங்க. அது வந்து கார்னிவர் போலன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து கேமில் வருமானு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேட்டாக ஆட் பண்ணால் மேபி லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னும் பெண்டிங்கில் நிறையா க்ரியேச்சர்ஸ் அவங்க வச்சுருக்குறாங்க. அது எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வைக்கணும். அதுக்கப்புறம் டொமினியன் அப்டேட்டு இருக்குது, அது ஜிகா ஜென்டு, தேரி ஜென்டு, அப்புறம் டொமினியனில் அத்தனையும் ஜென்டு அதெல்லாம் வந்தால் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும். அதில் சில ஜென்டு மட்டும்தான் இருக்கும், சிலதுக்கு வராது. ஜிகா ஜென்டு இந்த டொமினியன் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அப்டேட்டை கொண்டு வருவாங்க. ஒருவேளை நோத்தோசாரஸ் வரலாம், அதில் அடுத்த அப்டேட் கூட வரலாம். ஆனால் நோத்தோசாரஸ் வந்து எப்படி அதை வந்து மேக் பண்ணுவாங்க, அது வந்து ப்ளீசியோசாரஸ் அனிமேஷனில் தான் வரும். ஆனால் இது வந்து இந்த கேம்ப் கிரெட்டோஷியஸில் நடக்கிற மாதிரி, அதாவது லேண்டில் இருக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்களா, இல்லை பொதுவாகவே அந்த அக்வாட்டிக்லேயே வச்சுருப்பாங்களான்னு தெரியலை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கிளாஸில் வரும்னு கேட்டிங்களா, சர்ஃபேஸ் கிளாஸில் தான் வரும். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் கிளாஸில் தான் அந்த ப்ளீசியோசாரஸ் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் தான் இதை மேபி கொண்டு வருவாங்க. இந்த நோத்தோசாரஸ் ஒரு மிக கொடூரமான டைனோசர் தான். இது வந்து எப்படி அந்த கேமில் வந்து எந்த மாதிரி அனிமேஷனில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நோத்தோசாரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நோத்தோசாரஸ் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைனோசர் தான். இதை ஆட் பண்ணாமல் விட மாட்டாங்க. சரி, இது இதை பற்றி ஜுராசிக் வேர்ல்டு அளவில் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜுராசிக் வேர்ல்டு அளவுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அக்வாட்டிக் அனிமலுங்கிறதுனால ஜுராசிக் வேர்ல்டு அளவில் அக்வாட்டிக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் இல்லவே இல்லை. அதாவது அக்வாட்டிக்குன்னு எந்த க்ரியேச்சர்ஸுமே இல்லை. அதனால் இந்த டைனோசரு ஜுராசிக் வேர்ல்டு அளவில் வரதுக்கு கொஞ்சம் பாசிபிள் தான். எனக்கு தெரிஞ்சு ஜுராசிக் வேர்ல்டு கேமில் 75% பாசிபிள் இருக்குது, ஆனால் அளவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 10% தான் பாசிபிள் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்து அக்வாட்டிக் க்ரியேச்சர்ஸை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்க ஃபாரம்ஸில், அனௌன்ஸ்மெண்ட்லேயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது இது மேபி ஃப்யூச்சரில் வந்து ஆட் பண்ணலாம். இது ஆட் பண்ணிங்கன்னா நோத்தோசாரஸ் கண்டிப்பாக வரும். நோத்தோசாரஸ், மோசோசாரஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ இந்த நோத்தோசாரஸ் ஜுராசிக் வேர்ல்ட் கேமில் வரும்னு நம்புகிறேன், நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இந்த நோத்தோசாரஸ் ஜுராசிக் வேர்ல்ட் கேமுக்கு ஒரு ஹைப் கொடுக்குமா, நல்லா இருக்குமாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.